எல்லாருக்கும் வணக்கம். என்னோட யூடியூப் சேனலுக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ வந்து ஃப்ரெஞ்சு பொலினேஷியா. இது சவுத் அமெரிக்காவில் ஒரு தீவு நாடு. இங்கே வந்து குட்டி குட்டி தீவுகள் இருக்கும். எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம சுறா மீன், திரச்சி மீன்லாம் பார்க்கலாம். அதில் வந்து விசேஷமாக என்னென்னா, திரச்சி மீன் வந்து தண்ணிக்குள்ள எப்படி மறைஞ்சிருந்து அதோட இறைய தாக்கி உண்ணும் அப்படின்ற வீடியோ தான். ரொம்ப லக்கி இந்த வீடியோ எனக்கு கிடச்சது. அது வந்து ரொம்ப ரேர். அந்த சீ வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும், அப்போ தான் அந்த இது இருக்கும். நம்ம நீந்திரத்தை வந்து அதுங்க பார்த்தாலும் அதுங்க வந்து அந்த அளவு கண்டுக்காது. நான் ரொம்ப தன்னம்பிக்கை உள்ள ஜீவன்கள் அது. வெளியில் தெரிஞ்சது வந்து மலை, அது பக்கத்து அந்த தீவு. இந்த தீவு வந்து தீவோட மலை தான், அது ரொம்ப கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். இந்த தீவும் மலைக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் பார்த்தீங்களா. சுறா மீன் இதோ இருக்குது, இல்லை மண்ணுக்குள்ளே புதஞ்சி அப்படியே ஒழிஞ்சிருக்கும். அது வால் ரொம்ப நீளமாக இருக்கும், ரொம்ப ஆபத்தான மீனும் கூட. இந்த அனிமல் பிளானெட்டில் முன்னாடி வந்து ஸ்டீவ்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து குரோக்கடைல் ஹண்டர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த மூணு மீன் படுத்துருக்கு. அது ஸ்டீவ்னு ஒருத்தர் அவர் வந்து குரோக்கடைல் ஹண்டர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இந்த மீனோட வால் நெஞ்சில் குத்தி தான் அவர் டைரெக்டாக ஹார்ட்டில் குத்தி அவர் இறந்து போயிட்டார். அவர் அப்படி தான் இறந்தார். ரொம்ப ஃபேமஸ் இன்சிடெண்ட். நல்ல வெள்ளை மணல் பார்த்தீங்களா. மீனுக்கு நேர் தலை மேலே நான் நீந்திட்டுருக்குறேன். நான் ரொம்ப ஆழம் கிடையாது, கால் வச்சா அது மேலே தான் நிற்கும். அந்த அளவு இருந்தாலும் அது பயப்படாது மீன், அவ்வளோ தைரியமான மீன். நம்ம கூட விளையாடுவோம், ரொம்ப பெட் தான். வேறு வீடியோ பார்த்துருப்போம், போட்டிருப்பேன், அதில் பார்த்தேன்னா தெரியும். அதான் என்னோடய போட்டு பார்த்தீங்களா. இப்போ அந்த மீன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ அது பண்ணும் பாருங்கள், எப்படி அது மண்ணுக்குள்ளே போகிறது அப்படி கிளியராக தெரியும் பார்த்தீங்களா. நான் தோண்டி உள்ளே போயிடுச்சு, அது அப்படியே மறைஞ்சிருக்கும். யாராவது ஏதாவது சின்ன மீன்கள்லாம் வந்துன்னா அது அப்படியே மறைஞ்சிருந்து அப்படியே தாக்கி அது சாப்பிட்ரும். இப்போ நான் ஆக்சுவலாக நிற்கிறேன் நான், அவ்வளோதான். அவ்வளோ அது அடிக்கடி செக் பண்ணிக்கணும், இல்லைன்னா போயிடுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக போகிற டைம் வந்துச்சு, இன்னும் போட்டில் கூப்பிடலை. நான் மட்டும்தான் நீந்திட்டுருக்குறேன், எல்லோரும் போயிட்டாங்க. என்னோடய வேறு வீடியோ செக் பண்ணிங்கன்னா தெரியும், நாங்கள்லாம் குரூப்பு தான் வந்திருந்தோம் பார்த்தீங்களா. என் காலை கீழே வைக்கிறேன் நான். இது சம்மந்தமான ஃப்ரெஞ்சு பொலினேஷியாவில் உள்ள வேறு வீடியோ இருக்குது, வேறையும் வீடியோ இருக்குது, செக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.